பிரெஞ்சு நடுவர் பற்றிய சர்ச்சை. பிரெஞ்சு ராஜதந்திரி ஒருவரை நடுவராக பணிக்கு அமர்த்துவது சம்பந்தமாக ஜனாதிபதி சந்திரிகாவுக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் மத்தியில் பரிமாறப்பட்ட கடிதங்கள் பத்திரிகைகளுக்கு கசிந்துள்ளதை அடுத்து கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சை எழுந்தது. மிகவும் அந்தரங்கமானதாக கருதப்பட்ட இவ்விவகாரத்தை அரச வட்டாரங்கள் எதற்காக பத்திரிகை உலகிற்கு கசியவிட்டன என்பது எமக்கு புரியாத புதிராக இருந்தது. மூன்றாம் தரப்பு சர்வதேச மத்தியஸ்துவத்திற்கு விடுதலை புலிகள் இயக்கம் எதிராக நிற்கிறது என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் நோக்கத்துடனேயே பிரெஞ்சு ராஜதந்திரியின் விவகாரம் பகிரங்கப்படுத்தப்பட்டது என்ற உண்மை எமக்கு பின்புதான் தெரிய வந்தது. இந்த பொய்யான பரப்புரையை மறுத்துரைத்து உண்மை நிலையை எமது மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்துடன் பிரெஞ்சு நடுவர் பற்றிய கடிதங்களை நாம் வெளியிட முடிவெடுத்தோம். சந்திரிகாவுக்கும் பிரபாகரனுக்கும் மத்தியில் இவ்விவகாரம் குறித்து பரிமாறப்பட்ட கடிதங்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டோம். இவ்விவகாரத்தை யாழ்ப்பாண பத்திரிகைகள் முக்கியம் கொடுத்து பிரசுரித்தன. இவ்விடயம் புலிகளின் குரல் வானொலியிலும் ஒளிபரப்பாகியது. 1995 மார்ச் 6 யாழ்ப்பாணத்தில் பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை கூட்டிய நான் ஜனாதிபதி சந்திரிகாவின் யோசனையை நாம் நிராகரித்ததன் காரணத்தை விளக்கி கூறினேன். பிரெஞ்சு நடுவரை அந்த நாட்டு அரசாங்கம் சிபாரிசு செய்த போதும் அவர் பிரெஞ்சு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி அல்லர் என்றும் இராஜதந்திர சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு தனிநபர் என்றும் விளக்கினேன். இந்த பிரெஞ்சு ராஜதந்திரி சந்திரிகாவுக்கு நன்கு பழக்கமானவர் என்றும் விடுதலை புலிகளுக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது என கூறிய நான் இப்படியான ஒருவர் நடுநிலையாளராக பாரபட்சமின்றி செயற்படுவது கடினம் என்றும் சுட்டிக்காட்டினேன். விடுதலை புலிகள் மூன்றாம் தரப்பு அனுசரணைக்கோ அன்றி மத்தியஸ்துவத்திற்கோ எதிரானவர்கள் அல்லர் என்று வற்புறுத்தி கூறிய நான் அரசுக்கும் புலிகளுக்கும் மத்தியிலான பேச்சுக்கள் முறிவடைந்தால் மூன்றாம் தரப்பை ஈடுபடுத்துவது பற்றி நாம் பரிசீலனை செய்வோம் என விளக்கினேன். பத்திரிகையாளர் மாநாட்டில் நான் தெரிவித்த கருத்துக்களையும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சந்திரிகா பிரபா கடிதங்களையும் ஒன்று சேர்த்து பிரெஞ்சு நடுவர் விவகாரத்தில் விடுதலை புலிகளின் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடாக ஒரு பத்திரிகை அறிக்கையை மார்ச் 7 அரசியல் பிரிவு வெளியிட்டது. தமிழில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை லண்டனில் உள்ள புலிகளின் அனைத்துலக தலைமைச் செயலகம் மீண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பத்திரிகை அறிக்கையாக வெளியிட்டது. இவ்விதம் பிரெஞ்சு ராஜதந்திரி பற்றிய சந்திரிகா பிரபா கடிதங்களின் மூலப்பிரதிகள் முதலில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் அதே விடயம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதால் இறுதி வடிவம் மூலப்பிரதியின் சொற்பிரயோகத்திலிருந்து வேறுபட்டதாக அமைந்தது. ஜனாதிபதி சந்திரிகா மார்ச் 9 தலைவர் பிரபாகரனுக்கு எழுதிய கடிதத்தில் லண்டன் பத்திரிகை அறிக்கையில் ஒரு பத்தியை மேற்கோள் காட்டி அது தனது கடிதத்தின் மூலப்பிரதிக்கு மாறுபட்டதாக இருப்பதாய் குற்றம் சாட்டினார். மொழிபெயர்ப்புகளால் ஏற்பட்ட வேறுபாடுகள் பற்றி எதுவும் அறியாத சந்திரிகா அம்மையார் கடிதங்களின் உள்ளடக்கத்தை விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு வேண்டுமென்றே திரித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். பிரெஞ்சு ராஜதந்திரியை ஒரு தனிப்பட்ட நபராகவும் தனது நண்பராகவும் சித்தரித்து காட்ட முனைவது உண்மைக்கு மாறானதென வாதிட்ட அவர் அந்த ராஜதந்திரி பிரெஞ்சு அரசாங்கத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றும் அவருக்கு பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஆதரவு உண்டு என்றும் குறிப்பிட்டார். அரசியல் பேச்சுக்களுக்கு முன்னராக தமிழ் மக்களின் அத்தியாவசிய வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமென்ற விடுதலை புலிகளின் கோரிக்கையை பற்றி குறிப்பிட்ட சந்திரிகா தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கும் கோரிக்கைகளை வழங்கினால் இராணுவ ரீதியாக பாரதூரமான விளைவுகள் ஏற்படலாம் என எச்சரித்தார். சந்திரிகாவின் கடிதத்தில் விட்டுக்கொடுக்காத கடும்போக்கை துணித்தது. கட்டம் கட்டமாக பேச்சுக்களை முன்னகர்த்தும் விடுதலை புலிகளின் அணுகுமுறையை நிராகரித்த அவர் தமிழ் மக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சினை பற்றியும் அரசியல் பிரச்சினை பற்றியும் ஒரே நேரத்தில் சமநிலையாக பேச வேண்டுமென வற்புறுத்தினார். இறுதியாக தனது கடித முடிவுரையில் ஏப்ரல் 2 முதல் 10 வரையான காலகட்டத்தில் அரசியல் தீர்வுக்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். சந்திரிகாவின் கடிதத்தை கீழே பிரசுரிக்கிறோம். மார்ச் 9, 1995 திரு வே பிரபாகரன் தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு. தமிழீழ விடுதலை புலிகளது அனைத்துலக தலைமையகம் மார்ச் 7 வெளியிட்ட பத்திரிகை அறிக்கையை படித்தபோது அரசாங்கத்திற்கும் புலிகளுக்கும் மத்தியிலான பேச்சுக்கள் குறித்து 2 முக்கிய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. முதலாவது 1995 பிப்ரவரி 25 நீங்கள் எனக்கு எழுதிய பத்திரிகை அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கும் கடிதத்தின் விவரம் இவ்வாறு தரப்படுகிறது. சிறிலங்கா அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியிலான பேச்சுக்கள் இரகசியமானதாக அல்லாது பகிரங்கமானதாக நடைபெறுவதையே நாம் விரும்புகிறோம்.
அரசாங்கத்துடனான எமது பேச்சுக்களின் முன்னேற்றம் குறித்து எமது மக்களும் சர்வதேச சமூகமும் உன்னிப்பாக கவனம் செலுத்துவதால் ஒரு தனிப்பட்ட நபர் மூலம் இரகசியமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது பொருத்தமானதாகவோ அல்லது சரியானதாகவோ எமக்கு தோன்றவில்லை. உங்களது கடிதத்தில் நீங்கள் எழுப்பிய கேள்விகளை நாம் மிகவும் கவனமாக பரிசீலனை செய்தோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் நீங்கள் நியமித்த பிரதிநிதிகளுக்கு நாங்கள் நியமித்த பிரதிநிதிகளுக்கும் மத்தியிலேயே பேச்சுக்கள் நடைபெறுவதை நாம் விரும்புகிறோம். உங்களது பிரதிநிதிகள் அரசாங்கத்தின் கருத்துக்களை தெளிவுபடுத்த எமது பிரதிநிதிகளும் அவ்வாறே செய்வார்கள். இவ்விதம் பேச்சுக்கள் அமைந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். எமது பிரச்சினை இப்பொழுது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழரின் இனப்பிரச்சினையில் தமிழ் மக்களும் அனைத்துலக சமூகமும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றது. இருதரப்பு பேச்சுக்களின் முன்னேற்றம் குறித்து தமக்கு தெரியப்படுத்த வேண்டுமென எமது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் ஒரு தனிநபர் மூலம் இரகசியமாக உங்களுடன் நான் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது உகந்தது அல்ல. 1995 பிப்ரவரி 25 நாளன்று நான் உங்களிடமிருந்து ஒரு கடிதம் மட்டுமே பெற்றுக்கொண்டேன். அந்த கடிதத்தில் மேற்குறிப்பிட்ட பத்தி இருக்கவில்லை. பிப்ரவரி 25 நீங்கள் எழுதிய கடிதத்தின் உள்ளடக்கம் என்னவென்பது விடுதலை புலிகளின் அனைத்துலக அரசியல் பிரிவினருக்கு தெரியவில்லை என்பதை வருத்தத்துடன் குறிப்பிட விரும்புகிறோம். அதனால்தான் நீங்கள் எழுதிய கடிதத்தின் உள்ளடக்கம் இங்கு திரித்து கூறப்பட்டுள்ளது. 1995 பிப்ரவரி 20 நாளன்று நான் உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளேன் என்பதை உங்களது கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடயமாக பிரெஞ்சு அரசாங்கத்தை நான் அணுகிய போது மதிப்புமிக்க பிரெஞ்சு நாட்டவர் ஒருவரை எமக்கு தந்தூதவ பிரெஞ்சு இணக்கம் தெரிவித்தது. இவர் பிரெஞ்சு நாட்டின் தூதுவராக பணிபுரிந்தவர். நீங்களும் இணக்கம் தெரிவித்து இருதரப்புமாக நாம் அவரது பாதுகாப்புக்கு உறுதியளித்தால் அவர் இந்த பணியை செய்ய தயாராக இருக்கிறார். இவர் எமக்கு மத்தியில் நடுவராக செயற்படுவாரே அன்றி எமது கருத்து பரிமாற்றத்தில் பிரெஞ்சு அரசாங்கத்தை எவ்வகையிலும் ஈடுபடுத்த மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நடுவராக நான் சிபாரிசு செய்த நபர் பிரெஞ்சு அரசினால் தெரிவு செய்யப்பட்டவர் என்பதும் பிரெஞ்சு அரசின் ஆதரவு பெற்றவர் என்பதும் நன்கு புலனாகிறது. எனினும் அவர் பிரெஞ்சு அரசாங்கத்தின் தலையீடு இன்றி எனது அரசாங்கத்தினதும் உங்களது அமைப்பினதும் விருப்பத்திற்கு இசைவாக பணியாற்ற இருந்தார். பிரெஞ்சு அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நடுவரை தனிப்பட்ட நபர் என்றும் எனது நெருங்கிய நண்பர் என்றும் சித்தரிப்பது முற்றிலும் தவறானதாகும். உண்மையில் இவர் யார் என்பது எனக்கு தெரியாது. இவர் பிரெஞ்சு அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்டவர். இவர் கொழும்புவுக்கு வந்த பின்புதான் முதன் முதலாக நான் இவரை சந்தித்தேன். ஆகவே இல்லாத ஒரு கடிதத்தை கற்பித்து அதனடிப்படையில் விடுதலை புலிகள் இயக்கம் உண்மைகளை திரித்து கூறி இருப்பதை இட்டு எமது அரசாங்கம் வேதனையடைகிறது. இரண்டாவதாக, விடுதலை புலிகள் பேச்சுக்களுக்கு தயாரான லண்டனில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்படுகிறது. ஆனால் பிப்ரவரி 25 நீங்கள் எழுதிய கடிதத்தில் பேச்சுக்கள் பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. அரசியல் பேச்சுக்களுக்கு விரைவாக ஒரு நாளை நிர்ணயிக்குமாறு நான் விடுத்த வேண்டுகோளுக்கு நீங்கள் இதுவரை ஒரு பதிலும் தரவில்லை. புனர் நிர்மாண வேலைகள் குறித்து ஏற்கனவே நடைபெற்று வரும் பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் சில முன் நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள். இந்த நிபந்தனைகள் பின்வருமாறு: 1. பூநகரி இராணுவ முகாமை அகற்றுவது. 2. வடகிழக்கு கடலில் மீன்பிடி தடையை முற்றாக நீக்குவது. 3. கிழக்கு மாகாணத்தில் ஆயுதம் தரித்த புலிப்போராளிகளுக்கு நடமாட்ட சுதந்திரம் வழங்குவது. 4. பொருளாதார தடைகளை முற்றாக நீக்குவது. நிரந்தரமான நிலையான சமாதானத்திற்கு புறம்பாக இக்கோரிக்கைகள் வழங்கப்பட்டால் பாரதூரமான இராணுவ விளைவுகள் ஏற்படும். தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாத வகையில் எவ்வளவு கூடுதலான சலுகைகளை உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அவற்றையெல்லாம் நாம் உங்களுக்கு வழங்கிவிட்டோம். இந்த விவகாரங்களை பற்றி கதைப்பதற்காக அரசியல் பேச்சுக்களை ஆரம்பிப்பதை பிற்போட தேவையில்லை. இரண்டு விடயங்களும் ஒரே சமயத்தில் இணைவாக பேசப்படலாம். இதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருந்து வருகிறது. ஒன்றன்பின் ஒன்றாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக வடக்கில் வாழும் மக்களின் அவசர நாளாந்த பிரச்சனைகளையும் இன நெருக்கடியான அரசியல் தீர்வு பிரச்சனையையும் ஒரே சமயத்தில் இணைவாக வைத்து பேசலாம் என்பதே அரசாங்கத்தின் யோசனையாகும். பிப்ரவரி 25 நாள் நீங்கள் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது போல அரசாங்கத்தினதும் விடுதலை புலிகளதும் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகள் மத்தியிலேயே பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்ற யோசனையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் பேச்சுக்கள் ஏப்ரல் 2 10 நாள் வரையிலான கால இடைவெளியில் ஆரம்பமாக வேண்டும். ஆரம்ப கட்டமாக 2 பேச்சுக்களை நடத்துவதற்காக எமது பிரதிநிதிகளை நாம் யாழ்ப்பாணம் அனுப்பி வைப்போம். இதற்கு முன்னர் அரசியல் தீர்வுக்கான எமது யோசனை திட்டத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். உடன் பதில் அனுப்பி வைத்தால் நன்றியாக இருப்பேன்.
அன்புடன் உங்கள் நேர்மையுள்ள சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா. தமிழ் மக்களின் அன்றாட ஜீவாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு விடுதலை புலிகள் முன்வைத்த நியாயமான யதார்த்தமான கோரிக்கைகளை சந்திரிகா அரசு பிடிவாதமாக தொடர்ச்சியாக பரிசீலனை செய்ய மறுத்து வந்தபோது அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்க வேண்டும் என நாம் கருதினோம். அதாவது, சிங்கள இராணுவத்தின் கேந்திர நலன்களை பேணி பாதுகாக்கும் நோக்கத்துடனேயே அரசாங்கம் இந்த இறுக்கமான கடும்போக்கை கடைபிடிக்கிறது என நாம் எண்ணினோம். ஆனால் இதுவே முதற் தடவையாக ஜனாதிபதி சந்திரிகா தமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக எவ்வித மூடி மறைப்புமின்றி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். விடுதலை புலிகளின் கோரிக்கைகளை வழங்கினால் பாரதூரமான இராணுவ விளைவுகள் உருவாகலாம் என்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் நெகிழ்ந்து கொடுக்க முடியாது என்றும் அவர் அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். வாழ்க்கை பிரச்சனைகளில் தொடங்கி அரசியல் பிரச்சனைகள் வரைக்கும் படிப்படியாக கட்டம் கட்டமாக பேச்சுக்களை முன்னகர்த்தி செல்லும் விடுதலை புலிகளின் அணுகுமுறையையும் சந்திரிகா திட்டவட்டமாக நிராகரித்தார். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் அரசியல் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இயல்பு நிலையும் நிலையான அமைதியும் உருவாக வேண்டும் என்ற புலிகளின் அடிப்படையான யோசனையை அரசாங்கமும் சிங்கள இராணுவ தலைமையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது சந்திரிகாவின் கடிதம் மூலமாக தெளிவாக தெரிந்தது. சிறிலங்கா அரசாங்கம் தனது அணுகுமுறையையும் கொள்கை நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தி விடுதலை புலிகளின் கோரிக்கைகளை முற்றாக நிராகரித்துள்ளதால் நாமும் எமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம். முதலாவதாக, தமிழர் தாயகம் மீதான பொருளாதார முற்றுகையை தளர்த்துவதற்கு பதிலாக சந்திரிகா அரசு இறுக்கிக் கொண்டே வந்தது. பல்வேறு பொருட்களுக்கு தடை நீக்கம் செய்துள்ளதாக காலத்திற்கு காலம் அரசாங்கம் அறிக்கைகளை வெளியிட்ட பொழுதும் அப்பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை. எரிபொருட்கள், உரவகைகள், சிமந்து, இரும்பு கம்பிகள் ஆகியன இராணுவ பாவனைப் பொருட்களாக கருதப்பட்டு நிரந்தர தடைக்கு இலக்காகியிருந்தன. பேச்சுக்களின் போதும் கடித பரிமாற்றங்களின் போதும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடையை நீக்குமாறு எமது இயக்கம் மீண்டும் மீண்டும் வேண்டுகோள் விடுத்தும் அரசாங்கம் நெகிழ்ந்து கொடுக்கவில்லை. விடுதலை புலிகள் ஒருபுறம் இருக்க, தமிழ் மாவட்ட அரசு அதிபர்கள், குடிமக்கள் குழுக்கள், பொதுசன சம்மேளனங்கள், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், சர்வதேச அமைப்புகள் ஆகியன தொடர்ச்சியாக மன்றாட்டமாக விடுத்த வேண்டுகோள்களுக்கும் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இறுதியாக இந்த வெகுசன அமைப்புகள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களிடம் கடும் ஆட்சேபம் தெரிவித்தன. ஆயினும் அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மேற்கொண்ட தீவிர பொய்ப்பிரச்சாரம் உலகத்தின் மனசாட்சியை மௌனிக்கச் செய்தது. இரண்டாவதாக, சர்வதேச கண்காணிப்பு குழுவின் மேற்பார்வையில் ஒரு நிலையான நிரந்தரமான போர் நிறுத்தம் உருவாக்கப்பட வேண்டுமென நாம் விடுத்த வேண்டுகோளையும் அரசாங்கம் வேண்டுமென்றே நிராகரித்து வந்தது. ஒரு நிலையான போர் நிறுத்தத்தையே அரசாங்கம் விரும்பியது. இந்த பகை நிறுத்த உடன்பாட்டிற்கும் விரிவான விளக்கமான விதிகளை கொண்ட நடைமுறை திட்டத்தை வகுக்கவும் நாம் தொடர்ச்சியாக விடுத்து வந்த வேண்டுகோளையும் அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இதிலிருந்து ஒரு நிலையான சமாதானத்தையும் இயல்பு நிலையையும் தோற்றுவிப்பதில் அரசாங்கத்திற்கு நேர்மையான அக்கறை இருக்கவில்லை என்றே எமக்கு தென்பட்டது. மூன்றாவது, கடற்புலிகளின் நடமாட்டத்தை முற்றாக முடக்கி வடகிழக்கு பிரதேச கடலில் முழுமையான கடலாதிக்கத்தை நிலைநாட்டுவதே சிறிலங்கா அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தது. இதன் காரணமாகவே மீன்பிடிக்கு இறுக்கமான தடைகள் விதித்தது. இந்த தடைகளால் தமிழ் மீனவ சமூகம் தாங்கொணா துன்பங்களை அனுபவித்து வருவதாக அரசாங்கம் அறிந்திருந்த போதும் தடைகளை தளர்த்த மறுத்து வந்தது. நான்காவதாக, கிழக்கு மாவட்டங்களில் ஆயுதம் தரித்த எமது போராளிகள் சுதந்திரமாக நடமாடுவதை இராணுவ தலைமைப்பீடம் விரும்பவில்லை. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்குமாறு திரும்ப திரும்ப நாம் விடுத்த வேண்டுகோளை பரிசீலனை செய்யவும் கூட அரசாங்கம் தயாராக இல்லை. இந்த சிக்கலான பிரச்சினைக்கு இணக்கப்பாடு காணப்படும் என அரச தரப்பு பிரதிநிதிகள் வாக்குறுதி வழங்கியதன் அடிப்படையிலேயே நாம் பகை நிறுத்த உடன்பாட்டில் கைச்சார்ந்திட்டோம். ஆனால் பின்பு இந்த பிரச்சினை பற்றி விவாதிப்பதற்கே அரசாங்கம் மறுப்பு தெரிவித்தது. கிழக்கு மாவட்டங்களில் பகை நிறுத்த உடன்பாட்டிற்கு முன்னராக எமது போராளிகள் நடமாடும் எல்லா அணிகளாக செயற்பட்டு வந்தனர். பகை நிறுத்த உடன்பாட்டின் கீழ் கள நிலவரம் குறித்து எவ்விதமான மோதல் தவிர்ப்பு விதிகளும் இல்லாத காரணத்தினால் எமது போராளிகளின் நடமாட்டம் சிக்கலுக்கு உள்ளாகியது. மோதல்கள் எழக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை எழுந்தும் அரசாங்கம் இப்பிரச்சனையை தீர்த்து வைக்க முனையவில்லை. சிங்கள இராணுவ தலைமை வேண்டுமென்றே ஒரு நெருக்கடி நிலையை கிழக்கில் நீடிக்கச் செய்ததுடன் விடுதலை புலிகள் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறுவதாகவும் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்தது. ஐந்தாவதாக, பூநகரி இராணுவ முகாமை அகற்றி வன்னிக்கு தரைப்பாதை திறப்பதை அரசாங்கம் வன்மையாக எதிர்த்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட இராணுவ கேந்திர நோக்கத்திற்காகவே பூநகரி படை முகாமை அகற்ற அரசாங்கம் மறுத்து வருகிறது என்பது எமக்கு புலனாகியது. யாழ்ப்பாணம் மீது படையெடுப்பதற்கு யாழ் குடாநாட்டை சுற்றி வளைத்து முற்றுகையிடும் நோக்குடன்
ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் 1992 பூநகரியில் இந்த இராணுவ முகாமை நிறுவியது என்பது எமக்கு தெரியும். பின்பு கிழக்கு மாகாணத்தை முழுமையாக தனது இராணுவ ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் படை நடவடிக்கைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதால் யாழ் குடாநாடு மீதான படையெடுப்பு திட்டம் பிற்போடப்பட்டது. ஆகினும் சந்திரிகாவின் அரசு ஐக்கிய தேசிய கட்சி கைவிட்ட யாழ்ப்பாண படையெடுப்பு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த துணியலாமென நாம் அஞ்சினோம். பூநகரி முகாமை அகற்ற முடியாதென அரசாங்கம் அடம்பிடித்து நின்றமை எமது சந்தேகத்தையும் அச்சத்தையும் மேலும் வலுப்படுத்தியது. இறுதியாக விடுதலை புலிகளுக்கு அங்காளைப்பை ஏற்படுத்திய முக்கியமான விடயம் என்னவென்றால் சந்திரிகா அரசாங்கத்தின் இராணுவ விரிவாக்க திட்டமாகும். சமாதான பேச்சுவார்த்தை என்ற போலி திரைக்கு பின்னால் அரச ஆயுதப்படைகளை நவீனமயப்படுத்தி பலப்படுத்தும் பாரிய விரிவாக்க திட்டம் ஒன்றை அரசாங்கம் செயற்படுத்தி வந்தது. பேச்சுக்கள் நடைபெற்ற காலத்தில் புதிய ஆயுத தளபாடங்களை அரசாங்கம் வாங்கி குவித்தது. சூப்பர்சோனிக் போர் விமானங்கள், போருக்கான உலங்கு வானூர்திகள், போர்க்கப்பல்கள், நவீன டேங்கிகள், கவச வாகனங்கள், கனரக பீரங்கிகள் ஆகியவற்றை வெளிநாடுகளிலிருந்து அரசாங்கம் வாங்கியது. இது ஒரு புறம் இருக்க ஆயுத படைகளுக்கு பல ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் திரட்டப்பட்டு பயிற்றப்பட்டனர். இப்படியாக ஒருபுறம் சமாதான பேச்சுக்கள் என்ற ஒரு போலி அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி உலகத்தை ஏமாற்றிக்கொண்டு மறுபுறம் போர் ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டது சந்திரிகா அரசு. அத்துடன் பேச்சுக்களின் போது விடுதலை புலிகளது நியாயமான யதார்த்தமான கோரிக்கைகளை நிராகரித்தது, இறுக்கமான கடும்போக்கை அரசாங்கம் கடைபிடித்து வந்ததும் எமது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. சந்திரிகாவின் அரசாங்கம் நேர்மையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் யாழ்ப்பாண குடாநாடு மீது பாரிய படையெடுப்பை மேற்கொள்ளும் நோக்குடன் பேச்சுக்கள் என்ற சாக்கில் காலத்தை இழுத்தடித்து போருக்கான தயாரிப்பு வேலைகளிலேயே ஈடுபட்டு வருவதாகவும் பிரபாகரன் முழுமையாக நம்பினார். அவரை பொறுத்தவரை இந்த சமாதான பேச்சுக்கள் சிங்கள அரசாங்கத்தின் ஏமாற்று வித்தையாகவே இருந்தன. எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வரும் கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.